வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி சாம்பார் உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்பவே குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யணுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாயை கீரை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். நான் இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு ஒரு 100 கிராம் முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நான் 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த 100 கிராம் முள்ளங்கிக்கு 100 கிராம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். எல்லா பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. இது நான் வீட்லேயே அரைச்ச மசால் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தால் அது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு முள்ளங்கியும் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி நிறையா சேர்த்துக்கணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ நல்ல ஒரு அரோமா வருது. முள்ளங்கி சாம்பார் நல்லா டேஸ்டியாக மணமாக ரெடியாக இருக்குது பாருங்கள். முள்ளங்கியும் பருப்பும் நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ இந்த சாம்பாரை நம்ம தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கினதும் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க முள்ளங்கி சாம்பாரை சேர்த்துடலாம். குக்கரில் 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்த அந்த சோம்பு
பூண்டு இது எல்லாமே இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டையும் மணத்தையும் கொடுக்கும். நீங்களும் இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான முள்ளங்கி சாம்பார் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.